கல்வியா இருந்தாலும் சரி, அவன் வழிபடுறது படிக்கிறதா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய நினைவு கூறக்கூடியவர்கள் உண்மையான மூலிகள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்வார். உலகத்தினுடைய படைப்பினர்களை பற்றி சிந்திப்பார்கள். உலகத்தினுடைய படைப்பினர்களை சிந்திக்கக்கூடிய கல்வியை எது கொடுக்கிறது? உலகத்தினுடைய படைப்பினர் இடைமுறை அப்போ டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாம ஏவுகணைக்கான ரீஇன்போசிஸ்
பிளாஸ்க் அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் வைத்திருக்கிறாங்க. என்ன கேட்டீங்கன்னா, எடை கம்மியானது அதிக பாரத்தை சுமக்கக்கூடிய, அதான் சுருக்க ரொம்ப வேண்டாம் சொன்னாங்க. எடை கம்மியா இருக்கும், ஆனா என்ன செய்யும், அதிகமான பாரத்தை சுமக்கக்கூடிய ஒரு பொருள் நாம கண்டுபிடிச்சிருக்கோம். எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடைக்குரிய ஏவுகணையை இலகுவாக வானத்தின்பால் கொண்டு செல்வதற்காக வேண்டி அதை நம்ம தயாரிச்சு வச்சிருக்கோம். அந்த பொருளிலேயே இந்த காலின் வடிவத்திலே கொண்டு வந்தால் என்ன சொல்ற, எல்லாரும் ஆமோதிக்கிறாங்க. ஆமோதித்த உடனே அதை எல்லாரும் ஏற்றுக்கிட்டு அந்த கால் அவங்களுக்கு ஒரு பிள்ளைக்கு எந்த பிள்ளைக்கா வேண்டிய தகவலா இருக்கிட்டாலும் ஒரு பிள்ளையும் வர வச்சு அதுக்கு தகுந்தாப்புல மாடுலேஷன் பண்ணி செஞ்சாச்சு. அந்த பிள்ளைக்கு காலை மாட்டியாச்சு. அந்த பிள்ளை நடந்த பிள்ளை இந்த காலை மாட்டப்பிறகு ஓடு. இதனுடைய எடை 400 கிராம். முதல்ல இருந்தது எவ்வளவு என்ன சொன்னேன், எவ்வளவு 4.5 கிலோ, 4500 கிராம். இப்ப இருக்கிறது வெறும் 400 கிராம். டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், என் வாழ்க்கையில் இந்த ஏவுகணை கண்டுபிடிச்சது, இந்தியாவுடைய தரத்தை உயர்த்தினது, இதெல்லாம் எனக்கு வந்து பெரிய மகிழ்வை கொடுக்கவில்லை, மாறாக இந்த குழந்தைக்கான இந்த காலை தயாரித்து அந்த குழந்தை அணிந்து நடந்தல்ல, என்னை பார்த்து ஓடி வந்த அந்த தருணத்தை போன்ற மகிழ்வு எனக்கு உலகத்திலே சொன்னார். இப்படித்தான் கல்வி பிறருடைய உணர்வுகளை புரிந்து அவர்களுக்கான ஏற்பாடுகளை செய்யக்கூடிய உந்துதலை தரும். அப்படி பிறருடைய நலனை பேணுவதற்கான இந்த உந்துதலை தந்தால் சமூகம் வெளிப்படுத்தார். சல்லல்லாஹு அவர்கள் அதைத்தான் சொல்லியிருக்கிறார். சல்லல்லாஹு அவர்கள் சொல்லியிருப்பாங்க, வதுவுடைய யுத்தம் முடிந்த பொழுது கைதிகள் தங்களுக்கான ஈட்டுத்தொகையை கொடுத்து விடுதலை பெற்றுக் கொள்ளலாம் என்று சொன்ன பொழுது செல்லந்தாவேஸ்வரர்கள், கல்வி தெரிந்தவர்கள் கல்வி கற்றுக் கொடுத்து விட்டு விடுதலை செய்து கொள்ளலாம், விடுதலை பெற்றுக் கொள்ளலாம் என்று சொன்னார்கள். உங்களுக்கு எல்லாரும் போறோம்னா எல்லாருக்கும் போவோம்னு தெரியும். நம்முடைய ஊரு நம்ம பகுதி எல்லாம் விருதுநகரை சார்ந்து இருக்கிறது. விருதுநகர் சொன்னாலே யாரை பற்றி உங்களுக்கு எல்லாரும் நிறைய போறோம் அப்படின்னு கேட்டால், உலகத்தில் எந்த ஊரில் போய் கேட்டாலும் யார் ஞாபகம் வரும், காமராஜர். அந்த காமராஜர் படிக்காதவர் தான், ஆனா படிப்புக்காரன் உதவி செய்தார். எப்படி செய்தார் தெரியுமா, பிள்ளைகள்லாம் பள்ளிக்கட்டு கொண்டு வரதுக்கு என்னப்பா செய்யறதுன்னு கேட்டார். பிள்ளைகள்லாம் பள்ளிக்கட்டு கொண்டு வரதுக்கு அரசு அதிகாரிகள் எல்லாரும் உட்கார்ந்து என்ன செஞ்சாங்க, உணவு பஞ்சம் இருக்குது, மத்தியான சாப்பாடு போட்டா வந்துருவாங்கன்னு சொன்னாங்க. மத்தியான சாப்பாடு போட்டா வந்துருவாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் ஆபீஸ்ல சொன்னாங்க, அதுக்கெல்லாம் நிதி ஆதாரம்லாம் கிடையாது. எது கிடையாது, நிதி ஆதாரம்லாம் இங்க கிடையாது அப்படின்னு சொல்லும் பொழுது காமராஜர் சொன்னாரு, தெரு தெருவாக பிச்சை எடுத்தேனும் அந்த கல்வி கூடத்திற்கு அழைக்க வேண்டும் என்றால் அதற்கு நான் தயார், அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள், அப்படிப்பட்ட அதிகாரிகள் தான் இறக்க வேண்டும் சொன்னார். கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை குடியும் கற்கை நன்றே. கல்விக்கான வழியை காட்டினார். அதனால அவர் அந்த கல்விக்கு உதவியாளராக தன்னை ஆக்கிக் கொண்டதால 1400 கல்வி கூடங்களை திறந்துட்டு தான் இருந்திருக்கிறார். அப்போ கல்விக்காக நான் வந்து எந்த மனிதனாகவும் அர்ஹமான சொன்னா உலகத்திலே நல்லவர்கள் இருந்தாலும் சரி, ஈமான் இல்லாமல் இருந்தாலும் சரி, அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவன் அல்லாஹ். அப்போ உலகத்திலே யாரெல்லாம் அல்லாஹ்விற்கு பிரியமான அல்லாஹ் இக்ரா என்று சொல்லிக் கொடுத்த கல்விக்கு உதவி செய்திருக்கிறார்களோ, அந்த கல்வியை கற்றிருக்கிறார்களோ எல்லோருமே அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கிறார். இந்த காமராஜர் ஆரம்பத்தில் எப்படி இருந்தாலும் ஒரு வரலாறு உங்களுக்கு தெரியுமா, ஞாபகம் இல்லை. கவர்மெண்ட் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட், அப்ப கொஞ்சம் கொஞ்சமா மக்களுக்கான ஆட்சி அதிகாரங்களை வழங்கக்கூடியது. அப்போ தேர்தலில் போட்டியிடணும் போட்டியிடணும், அதே மாதிரி ஓட்டு போடணும், அவருக்கான தகுதி வரி கட்டி இருக்க வேண்டும். கவர்மெண்ட் வரி கட்டாதவர்களுக்கு ஓட்டு கிடையாது, தேர்தல் போட்டியிட முடியாது. சட்டம் காமராஜர் தன்னுடைய பொது வாழ்வை தொடங்குவதற்காக விருதுநகர் நகராட்சியில தான் நினைச்சாரு, முதல்ல போய் மண் தாக்கல் செய்வதற்காக விரும்புறாரு. நான் அவர் உண்மையுடைய சொத்திருக்கிற வழியை கூட்டிக்கிட்ட கேள்விப்பட்டு அப்பகுதியை சார்ந்த பசுமொழியிலே வாழ்ந்த முத்துராமலிங்க தேவர் விரைந்து வருகிறார். 8 ரூபாய்க்கு ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கி கொடுக்கிறார். முனிசிபாலிட்டிக்கு சென்று காமராஜர் அவருடைய பெயரிலே அந்த 8 ரூபாய்க்கு வாங்கிய ஆட்டுக்குட்டியுடைய வரியை செலுத்துகிறார்.
அந்த ரசீதை காமராஜருக்கு கொடுத்துவிட்டு தேர்தலை போட்டியிடுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகிறார். அந்த பசும்பெண் முத்துராமலிங்கத்திற்கு அமுட்டி வளர்த்தது ஒரு இஸ்லாமிய காரணம். இதுதான் வாழ்ந்திருக்காங்க, இதுதான் வரலாறு, இது யாரும் மறுக்க முடியாது. அப்படி யார் யாரெல்லாம் தங்களை ஒன்று தான் கல்வியாளனாக இல்லை கல்விக்கு உதவியானாக யார் யார் தன்னை வைத்திருந்தார்களோ அவர்கள் அனைவர்களையுமே வரலாறு உயர்த்தி பார்த்தது. பகத்சிங் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அந்த பகத்சிங் தூக்கு வேலைக்கான நிச்சயம் செய்யப்பட்ட மனிதன், நாட்டுக்காக வேண்டி அவனுக்கு தூக்கு இறக்க போகிறான், அதுல மாற்று கருத்து இல்லை அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். அந்த சமயத்தில் மருத்துவர்கள் அவருடைய உடலை பரிசோதிக்கிறார்கள், உடம்பு நீங்கிட்டே அதற்கு சாவு சொன்னா உடம்பு பெருசாகுமா, வெறிஞ்சு போவான் மனுஷன். மருத்துவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள், இந்த உடம்பு இருக்கு எரியதற்கு பல எல்லாம் கூட்டிக்கிட்டே இருக்கு. அவர்கள் போய் கேட்டாங்க, ஏன் அவனுக்கு உடம்பு கூட்டிக்கிட்டே போகுது, சந்தோஷமாக இருக்கிறது. என்ன சந்தோஷம் இருக்கு, நாட்டுக்காண்டி உயிரை கொடுக்க போகிறேன், அதை விட என்ன சந்தோஷம் என்று சொன்ன அவன் கடைசி தூக்கு கையை முத்தமிழ் பொழுது கூட கையில் புத்தகத்தை வைத்து கல்வியுடைய ஞானத்தை அதிகப்படுத்திக் கொண்டு தன் உயிரை நீத்தார் என்று வரலாறு கூறுகிறது. அதனால் வரலாற்றிலே அவர் கருத்திருக்கிறார். அம்பேத்கர் வீடு என்ன வேணும் கேட்டாங்க, அம்பேத்கர் சொன்னாரா ஒரு நூலகத்தை என் வீட்டாக மாற்றித்தார்கள் என்று சொன்னார். அதனால் இந்த நாட்டின் சட்டத்தை எழுதக்கூடிய பிதாமகனாக அவர் உருவெடுத்து உலகத்திலே வாழ்ந்தார். அரசியல்வாதி அல்ல, நேரம் அறிந்து எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தோடு முடிக்கக்கூடியவன் நான் அரசியல்வாதி. அவன் எழுந்தே இருப்பான் ஒரு மனிதன் ஒரு இமாம் இமாம் போய் கேட்டானா என்னடா செய்யறது உயிரோடு இருக்கிறது நீ எடுத்து வெளியே விட்டேனா பறந்து போகும், உள்ளே ஒரு அங்க முடியினா இறந்து போகும் என்று சொன்னார். இதுபோல்தான் கல்வியை நாம் அல்லாஹ்வுக்கு இணக்கமான முறையிலே கற்றால் சொர்க்கத்திற்குரியவர்களாக ஆகலாம். கல்வியை அல்லாஹ்வுடைய இணக்கம் இல்லாத முறையிலே அல்லாஹ்வுடைய ஞானம் இல்லாத வகையிலே நாம தேடி போறோம் சொன்னா உலகத்தோடு அடையாது. இப்போ இந்த என்ன சொல்ற முதல்ல என்ன சொல்ல சொல்லுவாங்க என்னுடைய விவசாயம் தெரியும் மாடு முன்னாடி இருக்கும்
எங்கள் குடும்பத்திலேயே ஒரு சில நபர்கள் இது மாதிரி இருக்கிறோம். அதுல எங்க வீட்டிலே நான் ஒரு மணி ஒரு ஆள் தான் ஆதி. ஆனா இந்த சார்பு இருக்கிறவங்க மருத்துவங்களுக்கு அதான் ரசிச்சிருக்காங்க. இப்ப வந்து இந்த வேடா மாசம் கேட்டாரு எத்தனை வேடா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரே வார்த்தையில சொன்னாங்க. குரான் சொல்கிறது தெரிந்தவர்கள் தெரியாதவர்களுக்கு தெரிந்த விஷயம் தெரியாதவர்கள் தெரிந்தவர்களிடத்திலே கேட்டு தெரிந்து கொள்ள குரான் சொல்கிறது. அதனால நீங்க உங்களை மாதிரி ஒரு மாசத்தை கேட்டீங்கன்னா அதுக்கு விட கிடைச்சிடும் அப்படின்னா. இது மாதிரி குரான்ல இல்லாதது எதுவுமே கிடையாது, எல்லாம் அதனுடைய இருக்கிறது. நாம் பார்க்கக்கூடிய பார்வையில் தான் இருக்கிறது. இந்த சமூகத்தை கல்வியின் மூலமாக மறு வளர்ச்சி பெறுவதற்கு வழிவகுத்து தந்து அருள்வானாக என்று வேண்டி விரும்பி நிறைவு செய்கின்றேன். வாகன தாவணம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.